ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட மாலதி மயில்ராஜ். வெல்கம் பேக் டு மை சேனல் எம் ஸ்கொயர். இன்னைக்கு நம்ம வீடியோ எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவுத்திடல்லேருந்து. ஸோ தீவுத்திடலில் சுற்றுலாத்துறையோட பொருட்காட்சி நடக்குது. இது 47வது ஆண்டு பொருட்காட்சி. ஸோ அங்கேருந்து தான் இந்த வீடியோ. ஸோ பாருங்கள், நாங்கள் பொருட்காட்சிக்கு வந்துட்டோம். இங்கே வந்து என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு 40 ரூபா, சின்னவங்களுக்கு 25 ரூபா. ஸோ உள்ளே வந்த உடனேவே ஒரு சைடு ஃபுல்லாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்டால்ஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் ஃபுல்லாக இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாமே இருக்குது. கடைங்க, ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கடைங்க, சாப்பிட்றதுக்கு நிறைய கடைங்க அப்படின்னு இருக்குது. ஆனால் என்ன ஒரு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் இந்த பொருட்காட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக போயிட்டுருக்கேன். பட் எல்லாமே பயங்கர காஸ்ட்லி ஆகிடுச்சு. இந்த வாட்டி பார்த்தா எல்லா விலைகளும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ரைட்ஸோட ரேட்டாக இருக்கட்டும், இல்லை என்ட்ரி ஃபீயாக இருக்கட்டும், இல்லை சாப்பிட்ற ஸ்டாலில் வந்து பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ ஒரு இந்த ஒரு கண்காட்சிக்கு போயிட்டு வரணும்னா ஒரு மினிமம் ஒரு 1000 ரூபா இருந்தால் தான் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருக்குது. ஸோ இந்த ரைட்ஸோட ரேட்டெல்லாம் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 60 ரூபீஸ்க்கு குறைஞ்சி எந்த ரைடுமே கிடையாது. ஸோ எல்லாமே 60, 70, 80, 100. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ரைடு வந்து நல்லா பெரிய ரைட்ஸ் எல்லாமே 80 ரூபீஸ். ஸோ இந்த 60, 70க்குலாம் இப்போ இந்த வாட்டர் போட்டுன்னு 60 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி ரைடு. ஸோ 60 ரூபீஸ்க்குலாம் அந்த ரைடில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரியே ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த தீவுத்திடல் வீடியோலாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன்னா இது ஜனவரியிலே ஆரம்பிச்சிருச்சு, நாங்கள் ரொம்ப லேட்டாக தான் போனோம். ஒரு வீக் டேயில் போனதுனால கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சரி, இங்கே எல்லாமே என்ன காஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம், இது எவ்வளோ காஸ்ட்லியாக மாறிடுச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் நான் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பொருட்காட்சி எப்போ வரைக்கும் நடைபெறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 19ஆம் தேதி வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் போகலை அப்படின்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த பொருட்காட்சியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ டைமிங் வந்து நார்மல் டேஸில் வந்து மத்தியானம் 3 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். ஸோ சனி ஞாயிறு மட்டும் காலையில் 11 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் பொருட்காட்சியோட டைம். ஸோ இது எக்ஸ்டெண்ட் ஆன அந்த டேட்டும் இந்த போட்டிருக்காங்க, மார்ச் 19 வரைக்கும் இருக்குது அப்படின்னு. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 60 ரூபா ரைடு, இந்த வாட்டர் போட் ரைடுன்னு சொல்லி கிட்ஸுக்கு, அது இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல தண்ணி விட்டுட்டு அதை வந்து இந்த பெடல் பண்ணி போகிற மாதிரி போட்டிருக்கு, அது 60 ரூபா இந்த தீவுத்திடல் எக்ஸிபிஷனில். ஸோ தீவுத்திடல் எங்கே இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும், மெரினா பீச் பக்கத்தில் நேப்பியர் பாலத்தை தாண்டின உடனே அந்த ஐலாண்ட் கிரவுண்டு, தீவுத்திடல் கிரவுண்ட் அந்த இடம், ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த வந்து பொருட்காட்சி வருஷம் சென்னை சுற்றுலாத்துறையால் கண்காட்சி அண்ட் பொருட்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நடக்குது. ஸோ கிட்ஸ் விளாட்றதுக்கு எக்கச்சக்க கேம் இருக்குது, ஆனால் நான் சொன்ன மாதிரி ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்பவே ஹையாக தான் இருக்குது. ஸோ எல்லா ரைடுமே ஒரே ஒரு குழந்தைய நம்ம கூப்பிட்டு போகிறோம், அந்த குழந்தை மட்டும் போயிட்டு வரணும் அப்படின்னாலே ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே நம்ம பாக்கெட் காலியாயிரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜெயிண்ட் வீல் ரேஞ்சர், ஸோ இந்த ரேஞ்சர்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக போயிட்டு அப்படியே தலைகீழ நிற்கிது. ஸோ இந்த ரைட்ஸ் எல்லா பெரிய பெரிய ரைட்ஸுமே இருக்குது, ஜெயிண்ட் வீலு, அதுக்கப்புறம் வந்து அந்த போட் மாதிரி இப்படி தாளாட்டுற போட்டு மாதிரி ஒன்று போகும் அந்த ரைடு, எவ்வளோ பெரிய ரைட்ஸுமே இருக்கு. ஜெயிண்ட் வீல் நிறைய போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர லைட்டிங்கில் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்தது அந்த ஏரியாவே. நல்லா நாங்கள் போயிருந்தது வீக் டே அப்படிங்கிறதுனால பெருசாக அந்த இடத்துல வந்து கூட்டம் இல்லை. இந்த ரைட்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வரலாம். ஸோ ஒரு டைம் பாஸாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். வெளியிலலாம் இந்த ரைட்ஸ் எவ்வளோன்னு எனக்கு ஒன்றும் பெருசாக ஐடியா இல்லை. ஆனால் பட் இங்கே நான் முன்னாடி வந்ததுக்கு இங்கே இப்போ பார்க்கும்போது வந்து ரேட் அதிகமாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ குட்டி பசங்க போகிற மாதிரி நிறைய இந்த கப் அண்ட் சாசர் கேமு, இந்த மாதிரி டான்ஸிங், இது ஃப்ராகு, இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் இருந்தது. நாங்கள் வந்து பெருசாக எந்த ரைட்லேயும் நான் போகல, என் பொண்ணு வந்து எல்லா ரைட்லேயும் போனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறைய ஃபுட் ஷாப்ஸ், எக்கச்சக்க ஃபுட் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பானிபூரி, பாவ் பாஜி அந்த மாதிரி ஷாப்ஸு. இங்கே வந்து சூப்பு, அதுக்கப்புறம் வந்து கரும்புச்சாறு, பஞ்சு மிட்டாய், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ பொருட்காட்சியில் ஃபேமஸான ஒரு ஐட்டம் என்ன அப்படின்னா டெல்லி அப்பளம். ஸோ இந்த சைட் ஸ்வீட் கார்ன், லைம் சோடா, அதுக்கப்புறம் பால்கோவா, பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய் கடை. ஸோ இந்த டெல்லி அப்பளம் கடையில் போய் அந்த அப்பளத்தோட ப்ரைஸை விசாரித்தேன் நான். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஒரு அப்பளத்தோட விலை 70 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ருக்கேன் அந்த டெல்லி அப்பளம், 10 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ருப்பேன். கடைசியாக நான் சாப்பிட்டப்போ 2012 நினைக்கிறேன் 20 ரூபான்னு வாங்கி சாப்பிட்டேன். இப்போ பார்த்தா அதுக்குள்ளே 70 ரூபா அப்படின்றாங்க அந்த ஒரே ஒரு அப்பளம். அந்த அப்பளத்தோட சைஸும் குறைஞ்சிருச்சு, ஆனால் ரேட்டு மட்டும் ஏறிப்போச்சு. ஸோ ஊட்டி மிளகா பஜ்ஜி, அதுக்கப்புறம் கரும்பு சாறு ஸ்டால் இருந்தது. அதுக்கப்புறம் உள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய இந்த பால், டோட்லா பாலோட அவங்கள வந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதுக்கு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஸ்டால் இருந்தது. ஸோ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோலாம் வந்து 60 ரூபா இங்கே. ஸோ வெளியில் பீச் சைட்லாம் 50 ரூபான்னு நினைக்கிறேன், இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 ரூபா இருக்குது. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் ஸ்டால்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸ் இருந்தது இங்கே, 360 டிகிரி செல்ஃபி,
வீடியோ பூத் அப்படின்றது, இதுவும் நீங்கள் பே பண்ணி உள்ளே போயிட்டு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுக்கு உள்ளே பே பண்ணி தான் போகணும். ஸோ ஃபிஷ் ஸ்பா அப்படின்றது, ஸோ அந்த மீன் தொட்டிக்குள்ளே காலை வச்சுட்டு ஸ்பா பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து 6 பால் 40 ரூபா, அந்த பால் வந்து நம்ம போட்டோன்னா அந்த நம்பர் போகிறது, அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டம்ளர்ஸை கீழே விழ வச்சோம் அப்படின்னா அதுக்கு ப்ரைஸு. ஸோ ஒரு கீச்செயின் ஷாப் இருந்தது, ஸோ நான் அந்த கீச்செயின் ஷாப் விசிட் பண்ணேன். ஸோ அங்கே கலர் டேட்டோஸ் போட்டுட்ருந்தாங்க, நிறைய இந்த பேர்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க கீச்செயினில். ஸோ நான் ஒரு கீ ஹோல்டர் ஒன்று வாங்கினேன், இதுதான் நான் வாங்கினேன். இதுவே அங்கே 150 ரூபீஸ், ஆக்சுவலாக 100 ரூபீஸ் குறைஞ்சி அங்கே எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு இதுக்கு ஸ்டால்குள்ளே போனோம். ஸோ இதுக்குள்ள என்ட்ரி ஃபீ வந்து 20 ரூபீஸ் வாங்கினாங்க, பட் இது வர்த்து. நிறைய சயின்ஸ் கான்செப்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, இல்யூஷன், அது இல்யூஷன்னா என்ன, அது எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து முடி இன்ஃபினைட் வில் இது எப்படி வந்து இருக்குது. ஸோ அந்த இல்யூஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறைய டயக்ராம் கொடுத்து அதை எக்ஸ்பிளனேஷன்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ராஜஸ்தானி பிக்கிள் அப்படின்னு ஒரு கடை இருந்தது வெளியில். ஸோ இங்கே எல்லா டைப் ஆஃப் ஊறுகாலாம் கிடச்சிது. ஸோ இங்கே எல்லா ஊறுகாய் டேஸ்ட் பண்ண தராங்க, டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஊறுகாய் வாங்கலாம். ஸோ ஒரே இடத்துல எல்லா ஊறுகாயும் கிடச்சிது. ஸோ நாங்கள் வந்து சரி ஏதாவது ஊறுகாய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த இடத்துல. ஸோ ரேட்டுமே நல்லா வந்து சீப்பாகவே இருந்தது இந்த ஊறுகாய் வந்து. இதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாலில் மட்டும்தான் கொஞ்சம் கூட்டம் இருந்த மாதிரி இருந்தது, மக்கள் ஏதோ வாங்கிட்டு இருந்தாங்க, மற்ற எல்லாமே எல்லாம் சும்மா அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டே தான் இருந்தாங்க. இந்த அப்பளம் ஸ்டால்லாம் முன்னாடி ஒரு காலத்தில் அவ்வளோ ஒரு பிஸியாக இருக்கும், இப்போ பார்த்தா கூட்டமே இல்லை. ஏன்னா 70 ரூபான்றாங்க ஒரு அப்பளம், 70 ரூபாய்க்கு ஒரு அப்பளம் வாங்கி சாப்பிட்றதுக்கு வேறு ஏதாவது வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் போயிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து இந்த கடையில் சரி அந்த பால் போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 பால் போடுறது அதை போட்டுட்ருந்தேன். ஸோ போட்டு எனக்கு வந்து ஏதோ நம்பர் 21 ஏதோ வந்துச்சு, அதுக்கு வந்து பப்புள்ஸ் அந்த இது கொடுத்தாங்க கிஃப்ட்டு. ஸோ 6 பால் போட்டுட்டேன் நான், போட்டு எனக்கு என்னோடய ஸ்கோர் வந்து 21 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 6க்குள்ளே மட்டும் போகவே இல்லை பால், ஆக்சுவலாக மற்ற எல்லாம் எந்த நம்பர் போட்டாலும் வேறு பக்கத்தில் இருக்க நம்பருக்கு போச்சு, ஆனால் 6 ட்ரை பண்ணால் மட்டும் போகவே இல்லை. ஸோ சும்மா நான் ட்ரை பண்ணேன், சரி போனதுக்காக ஒரு கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ என்னோடய டோட்டல் வந்து 21 வந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த கேமு. ஸோ 6 பால் நினைக்கிறேன், 6 பால் 30 ரூபீஸோ 40 ரூபீஸோ கொடுத்தோம் இந்த கேம் விளாட்றதுக்கு. ஸோ அதுக்கு வந்து அந்த 10 ரூபா ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து இப்போ கிட்ஸோட அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு பொம்மைங்க அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி கடைங்க நிறைய இருந்தது, கிட்ஸோட விளையாடுற ஐட்டம்மு டாய்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் நிறைய கடைங்க இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் கட்டர் வந்து எப்பயுமே இந்த பொருட்காட்சியில் ஒரு மஸ்ட்டு இது ட்ரை மாதிரி இருக்கும். ஸோ இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக ஒரு கட்டர் வந்திருந்தது. ஸோ அவர் வந்து அதை கலெக்ட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தார் எல்லாருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய இந்த அங்கங்கே ஸ்வீட் கார்ன் லைன் அப்புறம் லைம் சோடாவோட ஸ்டால்ஸ்லாமும் இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்த்த இடம் வந்து அந்த ஸ்டால்ஸ்குள்ளே வந்துட்டோம், அதாவது கவர்மெண்ட்டோட அந்த இது எல்லாம் எங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா சிறு குறு தொழில்துறை அந்த இது அவங்களோட ஸ்டால் இருந்தது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்னென்ன ஸ்டால் இருக்கோ இது வந்து கால்நடை பராமரிப்புத்துறை அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட், என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க வந்து ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து தென்னக ரயில்வே, அதாவது சதர்ன் ரயில்வே, அவங்க வந்து தனியாக ஒரு ஸ்டால் வச்சு சென்னை எக்மோர் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி சூப்பராக இருந்தது. ஸோ கவர்மெண்ட் ஸ்டால்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப லேட் ஆனதுனால நான் உள்ளே போய் பெருசாக வீடியோ எடுக்கல. இது வந்து அதாவது ஊனமுற்றோர் மாற்றுத்திறனாளிகளோட நலத்துறை. ஸோ அதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை செட் பண்ணியிருந்தாங்க, அதில் என்னென்ன உதவிகள் நலத்திட்டங்கள்லாம் அவங்களுக்காக இருக்குது அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலாளர்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தமிழ்நாடு அரசு பண்ணித்தராங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தொழிலாளர் நலத்துறைக்கு அடுத்த ஸ்டால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு கூட்டுறவுத்துறையோட ஸ்டால் இருந்தது. அதுக்கப்புறம் போலீஸ் காவல்துறையோட ஸ்டால் இருந்தது. அதுக்கப்புறம் சிஎம்டிஏ அவங்களோட ஸ்டால் இருந்தது. உள்ளேயே வந்து ஒரு டிரைவிங் தியேட்டர் இருக்குது ஆக்சுவலாக இப்போ தீவுத்திரலுக்குள்ளே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கும்கி படம் ஓடிட்டுருக்கு, இதுக்குள்ளே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டே இதில் படம் பார்த்துட்டே டிரைவிங் தியேட்டரில் படம் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இந்த தீவுத்திரல் கிரவுண்டில் இருக்குது. ஸோ இது இந்த எக்ஸிபிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் இது வந்து ஆக்டிவாக தான் இருக்கும், இங்கே இது பெர்மனெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் இப்போ உள்ளே வந்திருக்கிறது வந்து இந்து சமய அறநிலைத்துறை. ஸோ இங்கே ரொம்ப சூப்பராக செட்டப் பண்ணியிருந்தாங்க இந்து சமய அறநிலைத்துறை ஸ்டால் வந்து, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ உள்ளே போய் நான் பார்த்துக்க வீடியோ ஃபுல்லாக எடுத்தேன்.
ஸோ எல்லா கோவில்கள் அந்த செட்டப்லாம் வந்து அப்படியே தத்ரூபமாக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இது வந்து காளிகாம்பாள். ஸோ ரொம்ப தத்ரூபமாக அந்த அம்மனோட அந்த இதை வந்து இங்கே கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்கன்றது அங்கங்கே டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து இது வந்து அருணாச்சலேஸ்வரர் கோயில், அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அப்புறம் வந்து திருச்செந்தூர் முருகரோட அந்த சண்முகரோட படம், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு அம்மனோட இது, அந்த மாதிரி நிறைய இருந்தது உள்ள. ஸோ வெளியில் அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலைத்துறைக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்டால் தான். ஸோ இது வந்து பட்டு வளர்ச்சித்துறை, அதாவது சில்க்கு அவங்களோட அதாவது பட்டு வளர்க்குறாங்களா அந்த துறை, கோஆப்டெக்ஸ், அதுக்கப்புறம் கோஆப்டெக்ஸுக்கு தனியாக இருந்தது, கூட்டுறவுக்கு தனியாக இருந்தது, இது வந்து கல்வித்துறை இருந்தது, அப்புறம் மீன்வளத்துறை அந்த அவங்களோட ஸ்டால் இருந்தது, நகர்ப்புற வளர்ச்சி சிஎம்டிஏ டவுன் பிளானிங், அதுக்கப்புறம் வந்து வாட்டர் போர்டு அவங்களோட ஸ்டால் வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் சிஎம்டிஏ தாளமுத்து மாளிகை அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து சிஎம்டிஏயோட அவங்களோட அந்த ஸ்டால் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோஆப்ரேஷன் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, அதுக்கப்புறம் அடுத்தது வந்து தோட்டக்கலை ஹார்டிகல்ச்சர், ஸோ மலைப்பயிர்கள் அந்த தோட்டக்கலைக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அது. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி துறை, சில துறைகள் பேர்லாம் நமக்கு வந்து இப்போ புதுசாகவே இருந்தது, சில துறைகள்லாம் நமக்கு தெரிஞ்சதாகவே தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள் போடுற அந்த துறை அந்த இது இருந்தது. ஸோ எல்லாத்துலேயுமே முதல்வரோட படமும் கலைஞரோட படமும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களோட ப்ரோட்டோகால், எப்பயுமே யார் முதல்வராக இருக்காங்களோ அவங்களோட படம் வந்து அந்த ஸ்டால்ஸில் வைக்கிறது, கவர்மெண்ட்டை பற்றி போடுறது. ஸோ இது வந்து பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட், அதாவது நம்மளோட அந்த கவுன்சிலர்ஸ்லாம் இருக்காங்கல்ல அந்த டிபார்ட்மெண்ட்டு, அவங்களுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அது. இது செய்தி வந்து மக்கள் தொடர்புத்துறை. அதுக்கப்புறம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, அதாவது டிசாஸ்டர் ரிகவரி, ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் ரிகவரி மேனேஜ்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்களோட இது இருந்தது. அதுக்கு அடுத்தது இங்கே வந்து ஒரு ஐஎன்ஆர் சிலை வந்து ரொம்ப தத்ரூபமாக வச்சுருந்தாங்க, ஏன்னா ஊரக வளர்ச்சித்துறை அப்படின்னு சொன்னோடனே அந்த ஊர் எல்லையில் ஒரு தெய்வம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் நம்மளோட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுத்த புதிய துறை, யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த செஸ்ஸோட இதை வச்சு இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டில் வச்சாலும் நல்லா பெரிய ஸ்டாலாக வச்சுருந்தது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. ஸோ இங்கே அந்த கொரோனா வைரஸ் சேர்த்து எப்படி அந்த மருத்துவ பணியாளர்கள் எல்லாருமே வந்து வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத வெளியில் அழகாக போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. ஸோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி சென்னை கார்பரேஷனுக்கு தனியாக ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே தெரிகிறது தான் அந்த துபாயோட புர்ஜ் காலிஃபியா அப்படின்ற அந்த ஒரு டவரு. ஸோ அந்த டவருக்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீ வந்து 50 ரூபா. ஸோ நீங்கள் போனால் அந்த டவர் மாதிரியே ஒரு செட்டப்பு. ஸோ நம்ம கடைசியாக வந்து பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்க்கிங் சார்ஜஸ் காருக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ், பைக்குக்கு வந்து 60 ருபீஸ். ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டால்ஸ்லாம் நான் கவர் பண்ணதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் அந்த சயின்ஸ் ஸ்டால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் வந்து 20 ருபீஸ் கொடுத்து உள்ளே போனோம் அப்படின்னு. ஸோ இங்கே வந்து நம்மளோட ஏஜை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு மிஷின் இருந்தது. ஸோ அதில் நம்ம ஆன்சர் பண்ணோன்னா நம்மளோட ஏஜ் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது, அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அப்துல் கலாமோட நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க, அப்புறம் ஆஸ்ட்ரோநட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஃபோட்டோ பூத் மாதிரி இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து வெயிட்ஸ் ஆன் பிளானட், ஸோ எர்த்தில் வந்து நீங்கள் எவ்வளோ வெயிட் இருப்பீங்க, மற்ற பிளானட்டில் உங்களோட வெயிட் எவ்வளோ இருக்கும், அப்புறம் வந்து உங்களோட வெயிட்டு ஹைட்டு அந்த பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுறது அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ வந்து உங்களோட வெயிட்டை என்டர் பண்ணால் உங்களோட அந்த எவ்வளோ ஆக்சிஜன் லெவல் இருக்கும் அந்த மாதிரி காமிக்கிறது. ஸோ இது வந்து லெஃப்ட் ரைட் கான்ஃப்ளிக்ட், அதாவது நம்ம லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுது, அப்புறம் ஜில்ஜில் ஜிகிர் தண்டா, மதுரையோட ஜில்ஜில் ஜிகிர் தண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டால் இருந்தது. ஸோ கிட்ஸுக்கு நிறைய கிட் ஷோ, கிட்ஸ் கார்னிவல் கேம்ஸ் அந்த மாதிரி நிறைய இருந்தது, கிட் பால் பிட், அதாவது நிறைய பால்லாம் கொட்டி போட்டு விளையாடுவாங்கள்ல பசங்க, அந்த மாதிரி ஸ்டால் வந்து நிறைய இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி பைக்கு கார் ஓட்டுறதுக்கு வந்து ஸ்டால் இருந்தது. ஸோ கிட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த பிஎம்ஐயும் இங்கே வெளியில் 10 ரூபா கொடுத்தா செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே அந்த வளையல் தோடு அந்த மாதிரி இருக்கிற கடைங்க, ஸோ ஃபேன்சி ஷாப் மாதிரி. அப்புறம் ஒரு ஃப்ரூட் ஸ்டால் இருந்தது லாஸ்ட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மற்ற ஸ்டால்ஸோட ஃபோட்டோலாம் எடுத்திருந்தேன். ஸோ நீர்வளத்துறை, அதாவது வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு ஒரு ஸ்டால் இருந்தது. அதுக்கப்புறம் எரிசக்தி மேம்பாட்டு முகமை, தமிழ்நாடு எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி, அவங்களோட ஸ்டால் இருந்தது. அதுக்கப்புறம் மின் உற்பத்தி, அதாவது இபி டிஎன்இபி அவங்களோட ஒரு ஸ்டால் இருந்தது. அதுக்கப்புறம் ஆவின்க்கு பூத்துக்கு வந்து தனியாக ஒரு ஸ்டால் இருந்தது, அந்த மாதிரி எல்லா. அதுக்கப்புறம் வந்து மெட்ரோ, சென்னை மெட்ரோ அவங்க வந்து தனியாக ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க, சதர்ன் ரயில்வே தனியாக, மெட்ரோ ஸ்டேஷன் அவங்க வந்து தனியாக ஒரு ஸ்டால் போட்டு மெட்ரோ சர்வீசஸ் பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க.
அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு சீர்திருத்த பணிகள் துறை அப்படின்றது ஒரு ஸ்டால் இருந்தது. ஸோ இதுதான் ஆவினோட ஸ்டாலு. ஸோ ஆவினில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி இது டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து அந்த எக்ஸிபிஷனை சுற்றி வர ட்ரெயின். ஸோ நாங்கள் போனப்போ அதுவும் இருந்தது. ஸோ இறைவனுக்கு செய்வது திருப்பணி, எல்லோரும் செய்வது அறப்பணி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. இது வந்து ஸ்ரீரங்கம் கோயிலோட அந்த இது இந்து சமய அறநிலையத்துறைக்குள்ளே இருந்தது. இங்கே ஒரு சிவனோட ஸ்டாச்சு ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. ஸோ உள்ளே வந்து இந்து சமய அறநிலையத்துறை ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து லா அண்ட் ஆர்டர் அந்த அவங்களோட இது. ஸோ வந்து மீண்டும் மஞ்சப்பை, தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுன்னு ஒரு அவங்களோட ஸ்டாலில் மீண்டும் மஞ்சப்பை அப்படின்னு இருந்தது. இந்த அறநிலையத்துறை போர்டுக்குள்ளே வந்து எல்லா கோவில்லையும் அந்த குங்குமம் அதெல்லாம் எவ்வளோ விலைக்கு விற்கிது அப்படின்றது, இதுதான் இந்து சமய அறநிலையத்துறை வெளியில் இருக்க அந்த இது ரொம்ப சூப்பராகவே செட்டப் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு யானைலாம் வச்சு ஓவராலாக இந்த எக்ஸிபிஷனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் டேரிஃபும் உண்டு. ஸோ நீங்கள் இன்னும் விசிட் பண்ணலை அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ எவ்வளோ காசு நீங்கள் கொண்டு போகணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காசு எடுத்துகிட்டு போங்க, பிளான் பண்ணி போங்க, என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. மார்ச் 19th வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. ஸோ போகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்கள்டிருந்து மாலதி மெல்ட்ரா.